இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நாட்டின் 5 மாநிலங்களில் நாளை வரை அடைமழை. மெட் மலேசியா. நாட்டின் 5 மாநிலங்களில் நாளை புதன்கிழமை வரை அடைமழை பெய்யும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா கணித்திருக்கிறது. தெலங்கானு, பஹாங், ஜொஹூர், சபா மற்றும் சரவாக் ஆகிய மாநிலங்களின் பல பகுதிகளில் இந்நிலை தொடரும் என்று மெட் மலேசியா கூறியுள்ளது. பஹாங் மாநிலத்தின் குவாந்தான், பெகான் மற்றும் ரொம்பினிலும், தெலங்கானுவில் டுங்கூன் மற்றும் கேமா மாநிலம் அடைமழை பெய்யும் என்று அது தெரிவித்துள்ளது. ஜொஹூரில் ஜொஹூர் பாரு, செகாமாட், குளுவாங், மெர்சிங், கூலாய் மற்றும் கோதாதிங்கி ஆகிய பகுதிகளில் அடைமழை பெய்யக்கூடும் என்று மெட் மலேசியா கூறியுள்ளது. ஜொஹூர் சாலை விபத்தில் 6 ஸ்தலத்திலேயே பலி. ஜொஹூர் கஹாங்கில் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நிகழ்ந்த ஒரு சாலை விபத்தில் 11 வயதுடைய 2 சிறுவர்கள் உட்பட 6 பலியாகினர். 2 கார்கள் மோதிக்கொண்ட அச்சம்பவத்தில் 5 காயமடைந்தனர். சம்பவத்தின் போது குளுவாங்கில் இருந்து கஹாங்கை நோக்கி சென்று கொண்டிருந்த மைவி கார் எதிர்புறத்தில் வந்த ஹோண்டா காருடன் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதாக கூறப்பட்டது. அதில் 5 ஸ்தலத்திலேயே இறந்ததாகவும் மற்றொருவர் மருத்துவமனையில் இருந்ததாகவும் குளுவாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தலைவர் ஃபவுசி நூர் தெரிவித்தார். காயமடைந்தவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். தைப்பூச நேர்த்திக்கடன் தொடர்பான கருத்துக்களை பக்தர்கள் ஆலயங்களிடம்தான் வெளிப்படுத்த வேண்டும். இவ்வாண்டு தைப்பூசத்திற்கு இன்னும் 12 நாட்கள் இருந்த போதிலும் முருக பக்தர்களில் சிலர் பத்துமலை திருத்தலத்தில் இப்போதே தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்த தொடங்கிவிட்டனர். தை மாசம் தொடங்கியதிலிருந்து பால்குடங்கள், முடி காணிக்கைகள், காவடிகள் என்று பக்தர்கள் தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேர்த்திக் கடன்களுக்கு வசூலிக்கப்படும் கட்டணங்கள் அதிகமாக இருப்பதாக சில தரப்பினர் தங்களின் குறைகளை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். ஆனால் பக்தர்கள் அல்லது பொதுமக்கள் இக்கட்டணம் குறித்து ஆட்சேபங்களை சம்பந்தப்பட்ட ஆலய நிர்வாகங்களிடம் முன்வைப்பதுதான் சரியான முறை என்று மலேசிய இந்து சங்கம் வலியுறுத்துகிறது. 2 கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு பின்னர் பக்தர்கள் இவ்வாண்டு தைப்பூச கொண்டாட்டத்தில் பழையபடி கவனம் செலுத்தி வருகின்றனர். பத்துமலை திருத்தலத்தில் நேர்த்திக் கடன்களுக்கு வசூலிக்கப்படும் கட்டணம் அதிருப்தி அளிப்பதாக கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. இக்கட்டணங்கள் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் ஒரே முறையில் பின்பற்றப்படாது. மாறாக வெவ்வேறு விலைகள் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதை மலேசிய இந்து சங்க தலைவர் கணேசன் தங்கவேலு சுட்டிக்காட்டினார். ஒரு கோவிலில் நேர்த்திக் கடன்களுக்கான கட்டணங்கள் திருப்தி அளிக்காமல் இருந்தால் சமூக வலைதளங்களில் காணொலியாகவோ கருத்துக்களை பகிராமல் பக்தர்கள் சம்பந்தப்பட்ட ஆலய நிர்வாகங்களிடம்தான் தங்களது கருத்துக்களை அல்லது பரிந்துரைகளை முன்வைக்க வேண்டும் என்று கணேசன் கேட்டுக்கொண்டார். நடப்பு தேசிய வீடமைப்பு கொள்கை மடானி சாராம்சம் அடிப்படையில் மறு ஆய்வு செய்யப்படும். நடப்பு தேசிய வீடமைப்பு கொள்கை மடானி சாராம்ச அடிப்படையில் மறு ஆய்வு செய்யப்படும். நடப்பில் உள்ள தேசிய வீடமைப்பு கொள்கை, இதன் மூலம் மலேசிய மக்களின் அனைத்து தரப்பினரின் நலவாழ்வு மற்றும் சமநிலை மதிப்புக்கு மாற்றப்படும் என ஊராட்சி மேம்பாட்டுத்துறை அமைச்சு கூறுகிறது. புதிய வீடமைப்பு கொள்கை மற்றும் மிகவும் நேர்த்தியான திட்டமிடல் மூலம் 2015 வாக்கில் சொந்த வீடுகளை கொண்டிருக்கும் திட்டத்திற்காக 500,000 வீடுகளை கட்டும் இலக்கை அடைய முடியும் என்று ஊராட்சி மேம்பாட்டுத்துறை அமைச்சு நம்புகிறது. இந்த இலக்கை மத்திய, மாநில மற்றும் தனியார் மேம்பாட்டர்கள் மட்டத்தில் அனைத்து வீடமைப்பு நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் அடைய முடியும் என்று அது கூறியது. நடப்பில் உள்ள முன்முயற்சிகளை ஆராயவும், புதிய ஊக்கத்தொகையை தேடவும் மற்றும் வீடமைப்பு மேம்பாட்டு அங்கீகாரத்தில் உள்ள அனைத்து வகையான வழிமுறைகளை இலகுவாக்க அமைச்சு தயாராக இருப்பதாக அறிக்கை ஒன்றின் வழி அது தெரிவித்தது. நாட்டில் உள்ள பல்லின மக்களின் கலாச்சார முறைகள், பழக்க வழக்கங்கள், மதங்கள் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப மக்களின் பல்வேறு தேவைகளை புதிய தேசிய வீடமைப்பு கொள்கை கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். நிலைத்தன்மை, நல்வாழ்வு, படைப்பாற்றல், மரியாதை, நம்பிக்கை ஆகியவற்றின் மதிப்புகளை பயன்படுத்தும் மடானி கொள்கை கட்டமைப்பின் அடிப்படையில் நாட்டின் வீட்டு மேம்பாட்டு வியூகத்தை வலுப்படுத்த சிங்கப்பூரை சேர்ந்த வீடமைப்பு நிபுணர்களுடன் அறிவு பகிர்வு சந்திப்பை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அமைச்சு குறிப்பிட்டது. லாஸ் ஏஞ்சல்ஸ் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 10 பேர் பலி. அமெரிக்க கலிபோர்னியாவில் சீன புத்தாண்டுக்கு முந்தைய நாளான சனிக்கிழமை இரவில் துப்பாக்கி ஏந்திய ஆடவன் ஒருவன் 10 பேரை சுட்டுக் கொண்டிருக்கின்றான். அவன் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் மேலும் 10 பேர் துப்பாக்கி குண்டுகளினால் காயமடைந்திருக்கின்றனர்.
இந்நிலையில் மரண எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று போலீசார் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு அருகில் உள்ள ஆசிய அமெரிக்க சமூகத்தினர் அதிகம் வாழும் மென்திரே பார்க் என்ற இடத்தில் சனிக்கிழமை இரவில் சீன புத்தாண்டை முன்னிட்டு நடன நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டது. அப்போது அங்கு வந்த ஆசிய நாட்டை சேர்ந்த ஆடவன் என்று நம்பப்படும் அந்த ஆடவன் கூட்டத்தினரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்ததாகவும் பின்னர் அவன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாகவும் போலீஸ் அதிகாரி தெரிவித்தனர். 30 முதல் 50 வயதுக்குட்பட்ட அந்த ஆடவன் இனவெறி அடிப்படையில் அவ்வாறு செய்திருக்கின்றானா என்பது தெரியவில்லை என்று அவர் கூறினார். இச்சம்பவம் நடப்பதற்கு 20 நிமிடங்களுக்கு முன்னர் அல்ஹம்ரா என்ற இடத்தில் நிகழ்ந்த இதே போன்ற ஒரு சம்பவத்துடன் அவனுக்கு தொடர்பு இருக்கின்றதா என்பதை போலீசார் ஆராய்ந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஓப்சிலாமெட் 19 நடவடிக்கையின் 4 நாட்களில் 58 பேர் மரணம். சீன புத்தாண்டை முன்னிட்டு நாடு முழுவையிலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் ஓப்சிலாமெட் 19 நடவடிக்கை தொடங்கிய 4 நாட்களில் நிகழ்ந்த சாலை விபத்துகளில் 58 பேர் பலியாகியிருக்கின்றனர். புதன்கிழமை முதல் சனிக்கிழமை இரவு வரையில் நாடு முழுமையிலும் மொத்தம் 52 மரண சாலை விபத்துகள் நிகழ்ந்திருப்பதாக புக்கித்தமான் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை துணை இயக்குநர் முகமது நசீர் உமார் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் மற்றும் அதன் பின்னால் அமர்ந்து சென்ற 38 பேரும் காரோட்டிகள் மற்றும் காரில் பயணம் செய்த 14 பேரும் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உடன் சென்ற 3 பாதசாரிகள் 2 ஒரு ஜீப் ஓட்டுநரும் சனிக்கிழமை வரை பலியாகி இருப்பதாக அவர் கூறினார். சாலை விபத்துகளில் 33 பேர் கடுமையாக காயமுற்ற வேளையில் 250 பேர் சீராய்ப்பு காயங்களுக்கு ஆளானதாக அறிக்கை ஒன்றின் வழி அவர் கூறினார். இதனிடையே 9,198 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட 7,180 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார்.